இலங்கை வீரர் ஏஞ்சலோ மேத்யூஸ் அவர்கள் களத்துக்கு வந்தபோதும் பந்தை சந்திக்காமல் 3 நிமிடத்திற்கு மேல் தாமதம் செய்ததால் அவர் அவுட் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அப்போது வங்கதேச கேப்டன் சாஹிப் பழகசன் அவர்கள் அவர் விளையாடுமாறு கோரியிருந்தால் அது அவுட் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கும். ஆனால் சாஹிப் அல்ஹசன் கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காமல் ஏஞ்சலோ மேத்யூ சொன்னதை காதில் கூட வாங்காமல் அம்பையரிடம் அவுட் கோரினார். இந்த சம்பவம் கிரிக்கெட் உலகில் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல வங்கதேசம் இலங்கை அணிகளுக்கு இடையிலான உலகக்கோப்பை லீக் போட்டி டெல்லியில் நடைபெற்றது. 2 அணிகளுமே அரையிறுதி வாய்ப்பை இழந்த போதும் 2 அணிகளுக்கும் இடையே முன்பகை உள்ளது. ஆனால் போட்டி தொடங்கி இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்த சில நிமிடங்களிலேயே குசல் மெண்டிஸ் வங்கதேச வீரர் தன்சிம் சாஹிப் இடையே வார்த்தைகள் தடித்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டனர். அதனை அடுத்து அம்பையர் அவர்களை தடுத்தனர். இந்த சூடு அடங்கிய சில ஓவர்கள் கழித்து இலங்கை 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் மூத்த வீரர் ஏஞ்சலோ மேத்யூஸ் அவர்கள் பேட்டிங் செய்ய வந்தார். அப்போது அவர் தவறான ஹெல்மெட்டை எடுத்து வந்து விட்டார். அதனால் ஆடுகளத்துக்கு வந்த பின் ஹெல்மெட்டை எடுத்து வருமாறு தம் அணியினருக்கு சைகை காட்டினார். அவருடைய ஹெல்மெட்டை தேடி எடுத்து வந்தார் ஒரு இலங்கை வீரர். ஆனால் இதற்குள் 3 நிமிடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஐசிசி விதிப்படி ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகி சென்ற பின் அடுத்த பேட்ஸ்மேன் 3 நிமிடங்களுக்குள் களத்துக்கு வர வேண்டும். ஆனால் மேத்யூஸ் பேட்டிங் ஆடாமல் ஹெல்மெட் மாற்ற நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டதால் அவுட் கேட்டார் வங்கதேச கேப்டன் சஹிப் அல்ஹசன். அப்போது அம்பையர்கள் அவுட் என அறிவித்தார். இதனால் அதனை எதிர்பார்க்காத ஏஞ்சலோ மேத்யூஸ் அவர்கள் சாஹிப் அல்ஹசனிடம் தன் நிலைமையை எடுத்து கூறினார். ஆனால் அவர் அதை காது கொடுத்து கூட கொஞ்சம் கூட கேட்க தயாராக இல்லை. ஏஞ்சலோ மேத்யூஸ் வெளியேறினார். சஹிப் அல்ஹசன் நினைத்து இருந்தால் அவர் அவுட் இல்லை என்று ஆடுமாறு கூறியிருக்கலாம். ஆனால் அவர் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவில்லை. சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் டைம் அவுட் முறையில் ஆட்டமிழந்த முதல் பேட்ஸ்மேன் ஏஞ்சலோ மேத்யூஸ் தான். இந்த சம்பவம் இலங்கை அணி பேட்டிங் செய்த போது 24.2 ஓவரில் நடைபெற்றது. மேலும் ஒரு பந்தை கூட சந்திக்காமல் அவுட் ஆனார் மேத்யூஸ். விதிப்படி இந்த அவுட் பந்து வீச்சாளர்கள் கலக்கில் சேராது, பொதுவான விக்கெட்டாக கருதப்படும். இந்த சம்பவம் நடந்த பின் வீரர்கள் அறைக்கு சென்ற மேத்யூஸ் அவர்கள் கோபத்துடன் காணப்பட்டார். தன் ஆதங்கத்தை இலங்கை பயிற்சியாளர்களிடம் முறையிட்டார். அடுத்த சில பந்துகள் கழித்து இலங்கை பயிற்சியாளர் களத்துக்கு வந்து அம்பையர்களுடன் இது குறித்து பேசினார்கள். ஆனால் அம்பையர்கள் தங்கள் விதிப்படி அவுட் கொடுத்ததாக கூறினார்கள். மேலும் அப்போது முடிவை மாற்றினாலும் வேற பேட்ஸ்மேன் தான் ஆட துவங்கிய பின் வெளியேறி சென்ற வீரரை ஆட அழைக்க முடியாது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது.